ஒரு சர்க்கரை நோயாளிக்கு முன்னால் நின்று கொண்டு இத்துணோண்டு திருநெல்வேலி அல்வாவை எடுத்து, இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது ஆஹா அப்படின்னு வாயில போட்டா அவர் வாய் தென்காசி குற்றாலமா மாறி எச்சில் அருவியா ஊத்து. அந்த நோயால எவ்வளவு வழி வேதனைகளை அவர் அடைந்திருப்பார். ஆனால் அதையும் தாண்டி அவர் வாயில எச்சி ஊத்துதுன்னா எப்பேற்பட்ட மனிதனையும் தன்னுடைய சுவையால் சுண்டி இழுக்கக்கூடிய பேராற்றலை கொண்டது உணவு. அப்ப இன்றைக்கு இருக்கின்ற ஆரோக்கிய உணவுகளை காட்டிலும் அதிக வண்ணமும் கவர்ச்சியும் உடைய துரித உணவுகள் என்னை போன்ற சாமானிய மனிதரை எந்த அளவிற்கு சுண்டி இழுத்திருக்கும் என்று யோசித்துப்பார். அப்படி சொல்லடா என் தம்பி. அதே மாதிரி இப்ப எதுக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்? கல்விக்காக, குடும்பத்துக்காக, வேலைக்காக, அதெல்லாம் இருக்கட்டும். அடிப்படை என்னையா? எல்லாம் இம்மாந்துண்டு வயிற்றுக்காகத்தான். இம்மாந்துண்டு வயிற்ற வச்சுக்கிட்டு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத துரித உணவு சாப்பிட்டா துரிதமா போயிருவேன் என்னங்கய்யா? அதெல்லாம் ஒரு நியாயமா? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் நாங்கள் சாப்பிட்றோம்னா எல்லாம் ஒரு சுவைக்காகத்தாங்க. ஏயா, இந்த காலகட்டத்தில் இப்படி உணவு கட்டுப்பாடோடு இருந்து போறப்ப என்னத்தையா அள்ளிக்கிட்டு போறாங்கிற ஒரு அல்ப ஆசையில. இந்தியாவிலே பிரபலமான துரித உணவுகளில் ஒன்றாக இருப்பது பானிபூரி. அந்த பூரியை எடுத்து அப்படி கட்டவரலால் நசுக்கி அதில் பானிங்கிற ரசத்தை ஊற்றி அதை அப்படியே சிந்தாம செதராம வாய்கிட்ட கொண்டு வந்து ஆணு போடுறப்ப ஒரு பக்கம் புளிப்பு, ஒரு பக்கம் இனிப்பு, ஒரு பக்கம் துவர்ப்பு கார்ப்பு என்று அறுசுவையும் நாக்கிலே தாண்டவ மாடி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுறு 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 சுறுன்னு ஏறும் பாருங்க. ஏயா, அந்த துரித உணவு நமக்கு கொடுத்த அந்த ரசனையும் காதலும் சுவைக்கு முன்னாடி ஒரு சாமானியனாக அம்மா சத்தியமா சொல்றேன், எங்களால் இந்த துரித உணவை விடவே முடியாது. காற்று மாசுபடுகிறது என்பதற்காக நாம் வாகனங்களில் இன்று செல்லாமல் இல்லை, வயல்வெளிகள் அழிக்கப்படுகிறது என்பதற்காக நாம் இன்று வீடுகள் கட்டாமல் இல்லை, அது ஒன்று. ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்பதற்காக இன்று துரித உணவுகளை சுவைக்காத மனிதர்கள் இல்லை இல்லை இல்லை. நன்றி, வணக்கம். செல்லிடப் பேசியில் ஒரு மணி யோசை. 6 மணி ஆகிவிட்டது, பசிக்கவில்லையா? விரல் நுனியில் ஒரு முறை தட்டுங்கள். உங்கள் விருப்பமான உணவை வீடு தேடி விநியோகம் செய்கிறோம் என்ற குறுஞ்செய்தியிலிருந்து துவங்குகிறது துரித உணவின் மீதான மோகம். பசிக்குதாப்பா என்று அக்கறையோடு கேட்கும் அம்மாவின் மீது கோபம் வருகிறது. ஆனால் துரித உணவின் மீதான உங்கள் ஒருதலை காதல் ஒரே ஒரு குறுஞ்செய்தியில் உங்கள் நாவை அடிமைப்படுத்துகிறது. சிக்கிவிடாதீர்கள். வளரும் இளம் தலைமுறைகளே, இதில் அதிகம் பாதிக்கப்பட போவது நீங்கள்தான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் நாம் பாரதி. ஆனால் இங்கு தனி ஒரு உணவு நாகரிகத்தின் மீதான மோகம் நம் ஜனத்தொகையே குறைக்க போகிறது என்பதுதான் பெரும் சோகம். இங்கு நாக்கை அடக்க மறுத்து யாக்கையை இழந்தவர்கள் பல பேர். நண்பர் சொன்னார், அந்த ஆரோக்கியமற்ற உணவில் என்னதான் இருக்கிறது? நான் சொல்கிறேன், அந்த வாழை இலை கழுவி வகை வகையாய் உணவிட்டு கால்கள் மடக்கி கட்டாந்தரை வழகி கட்டுடல் மேனி கொண்ட கண்ணியராய் காளையராய் வளம் வந்த மரபுக நம்முடையது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்றைய நிலை வழிநெடுகில் காண்பதையெல்லாம் வாய்க்குள் போட வேண்டியது, பிறகு வயிற்று தீயை அணைக்க சொல்லி இந்த வைத்தியரிடம் வர வேண்டியது. எச்சரிக்கையோடு இருங்கள். உணவு குழாயில் செலுத்தப்படுகிற துரித உணவினுடைய விளைவுதான் உங்கள் இரத்த குழாய்களை அடைக்கிறது. புறத்தோற்றத்திற்காக சேர்க்கப்படுகிறதே வேதிப்பொருட்கள், அதுதான் புற்றுநோயை உண்டாக்குகிறது. எல்லை கடந்த இனிப்பு சுவையின் மோகம்தான் உடல் எடையை அதிகரிக்கிறது. பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், நம் முன்னோர்கள் கண்டெடுத்த தோசை. வேகப்படும் இடியப்பங்களை மறைத்த அண்டை நாட்டு உணவுதான் குழைமா என்கிற நூடுல்ஸ் என்று சொல்லுங்கள், போதும். கதறுகிறது செய்வதற்கு சற்று வழிவிடுங்கள்.
பசி எடுக்கும் வயிற்றுக்கு பக்குவமாய் உணவிடுங்கள். உண்ட வயிறே உங்களை வாழ்த்தும். நன்றி.